ஹாய், நான் உங்கள் செல்வா. 19 நாள் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா படுத்து தூங்கிட்டேன். நைட்டு மட்டும் எந்திரிச்சு இந்த கேட்வே ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அதை மட்டும் சொய் சும்மா வந்து லைட்டாக விசிட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். டோன்ட் ஷூட் மீ. ஓகே ஓகே. நோ நோ, டோன்ட் ஷூட் ப்ரோ. ஆடை பார்த்தீங்களா ப்ரோ? டூயிங் எ வீடியோ வீடியோ மணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1 மணி நைட்டு. நானும் புதுசாக இப்போ நம்மளோட ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம், ஆரோக்கிய விமல் ஃப்ரம் சென்னை. இன்றைக்கி தான் அவரை மீட் பண்ணேன். ஆக்சுவலாக நைட்டு ஒரு 8 மணிக்குள்ளே சாப்பிட்றப்ப வந்து மீட் பண்ணேன் அந்த ஹாஸ்டலில். கேட்வே ஆஃப் இந்தியா அங்கே இருக்குது, லைட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வியூ வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தோம். பட் பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து லைட் போடல. நைட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது தாஜ். போலீஸ் பார்த்தீங்கன்னா க்ரௌட் அதிகமாயிருச்சுன்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை சும்மா ஜஸ்ட் ரெக்கார்டிங். போலீஸ் பார்த்தீங்கன்னா க்ரௌட் அதிகமாயிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே போக சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் அப்படியே ரூமுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 20 நாள் காலையில் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். முக்கியமான பர்சன்ஸை மீட் பண்ண போயிட்டுருக்கோம். யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம லைஃப்பை மாற்றி விட்டானுங்க பார்த்தீங்கன்னா அந்த 2 கேரள பசங்க சைக்கிளிஸ்ட்டு. அவனுக்கு வந்து கோவாலேருந்து மும்பைக்கு வந்துட்டானுங்க. நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் மும்பைலாம் சுற்றிட்டுருக்கோம். ஸோ நம்மளோட ட்ரிப் வந்து எவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லி நீங்களே பார்த்துருக்கோம். சைக்கிளே அவங்க வந்து கோவா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மும்பை வந்துட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் மும்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ணேன்னா வந்து என்னோட ரூமில் காலி பண்ணிட்டு அவனுக்கு தங்கியிருக்கிறதுக்கு நான் வந்து அவங்க கூட போய் சேர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டுருக்கேன். என் கூட வந்து விமல்னு ஒருத்தர் வந்து நேற்று நைட்டு ட்ராவல் பண்ணார்ல, அவரே என் கூட வர்றாரு. நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த கேரள பசங்களை போய் பார்க்குறோம். அதுக்கடுத்து என்ன நினச்சா பசங்களை மீட் பண்ணியாச்சு. ஸோ ரூம் வந்து மாற்றிட்டேன், ரூம் சேஞ்ச் பண்ணி அவங்க கூட இருக்கேன். இப்போ நானும் பார்த்தீங்கன்னா வந்து மும்பையிலே ஒரு முக்கியமான ஒரு பசார், சோர் பசார்னு சொல்லிட்டு. இந்த சோர் பசார்னா என்ன மீனிங்னா வந்து திருட்டு பொருள் விற்கிற இடம்னு சொல்லிட்டு, அதான் மீனிங். ஸோ நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம். அங்கே போய் நம்ம என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறோம்னு சொல்லிட்டு வீடியோ பாருங்கள். சோர் பசார் ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. ஏரியா ஃபுல்லாக பஜாராக தான் இருக்குது. பட் அந்த ஃப்ரைடே பசார் வந்து எந்த ஏரியான்னு சொல்லிட்டு தெரில. ஃபுல்லாக வந்து ட்ரில்லிங் ஐட்டம்ஸ் தான் இருக்குது, ஃபுல்லாக இரும்பு ட்ரில்லர்ஸ், அப்புறம் வந்து இந்த ஹோல் போடுறது அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெறும் இரும்பு ஐட்டங்களாக இருக்குது. ஒவ்வொரு லேண்ட் வந்து ஒவ்வொரு வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒவ்வொன்றா போய் பார்க்குறோம். கம்பளி போர்வை, பெட்டு, அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் பயங்கரமாக இருக்குது. எனக்கு மேலே நினைக்கிற ஒரு ஆடை போகிறேங்க ப்ரோ. ஆடை பார்த்தீங்களா ப்ரோ? என்னோட ஷோல்டர் அளவுக்கு இருக்கு ஆக்சுவலாக. அந்த ஆடு பைக்கு எவ்வளோ ஹைட்டு, கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கு. இது யாரும் வளர்க்குறாங்களா இல்லை எது என்னன்னு தெரியல. இந்த பஜாரில் நிற்கிது புது பைக்கு, பழைய பைக்கு, எந்த பைக்கு வேணால் பார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு. திருட்டு பொருள் வந்து விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு இடம் தான். சோர்னா வந்து திருடன், திருட்டு அப்படிங்க அர்த்தம். வி ஆர் என்ட்ரிங் சென்டருக்குள்ளே போகிறான். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது இங்கே. இது ஃபுல்லாக செல்ஃபோன் கடை, செல்ஃபோன்ஸ், வாட்சஸ், ஃபுல்லாக வந்து வாட்சு. இவரோட கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடன் ஒர்க்ஸ்லாம் வச்சுருக்கேன். துணிகள் தான் அதிகமாக இருக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோமா? போவோம். ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லோக்கலாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இடமும். ட்ரெஸ், ஷூ, பேக்ஸ், தேவையான ட்ரெஸ், கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸ்க்கு உள்ள அந்த தேவையான திங்ஸ், அப்புறம் அவங்களுக்குள்ள அந்த இயரிங்ஸ், அவங்களுக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாமே இங்கே பயங்கரமாக இருக்குது. செம்ம பெரிய மார்க்கெட்டு. எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. என்னன்னு தெரியல. சைக்கிளை கொண்டு போகிறது ஆடு, ஆட்டோட அந்த தோலை கொண்டு போயிட்டுருக்காரு. ஆக்சுவலாக வெட்டின ஆட்டோட தோல் இந்த லெதருக்கு கொண்டு போகிறாங்க பிறகு. அவரே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் சைடில் ஒரு 10 ஆடு, பேக் சைடில் ஒரு 10 ஆடு வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆடு ப்ரோ, ஆடு தோல். அது இதில் போயிடும். லெதருக்கு கொண்டு போகிறாங்க. பண்ண ஜாய்ஸ்டிக்கு, கேமராஸ், முன்னாடி பார்த்தா அந்த டேப் ரிகார்டரு, டெக்கு, அந்த கேசட்ஸு, அந்த ஐட்டம்ஸ்லாம் இங்கே பயங்கரமாக இருக்கும். இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா பழைய காயின்ஸ் இருக்குது.
How much, bhai? This is the guy. Sorry, English? 10 rupees guy. Ah, okay, okay. ஒரு காசு வந்து ஒரு இது வந்து 10 ரூபாய் 20 பைசா 10 பைசா அந்த மாதிரி உள்ள காயின்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் வந்து காயின்ஸ் பயங்கரமாக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட இதில் இருக்க எல்லா காயின்ஸுமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஜஸ்ட் வி டூயிங் வீடியோ டூயிங் எ வீடியோ வீடியோ நாட் லைக் ஐம் ஃப்ரம் தமிழ் இந்தியா ஸ்ரீ தமிழ்நாடு சென்னை தமிழ்நாடு எக்ஸ்ப்ளோரிங் இந்தியா ஆல் ஓவர் இந்தியா ஸோ எக்ஸ்ப்ளோரிங் நாட் டாக்குமெண்ட்ரி ஃபார் மை செல்ஃப் ஓகே ஸோ யுவர் நேம் ப்ளீஸ் யுவர் நேம் ஓயின் சவான் ஓகே நைஸ் டு மீட் யூ ஐம் செல்வா ஸோ அவங்க நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டாங்க எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபுல்லாக பைக்கோட ஹார்ன்ஸ் தான் பயங்கரமாக இருக்குது பிடிப்போமா அதே மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டி இது ஆடா இல்லை மாடான்னு தெரில அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஏரியாவில் இருக்குது இந்த ஆட்டுக்குட்டி சோர் பசாருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சின்ன ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்குது சாம்பிராணி கடை அதான் அந்த சாமி பூஜை ஐட்டத்துக்கு தேவையான கடைகள் ஃபுல்லாக இங்கே இருக்குது வெத்தலை பாக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக சாம்பிராணி தான் அவ்வளோ கட்டி 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 கட்டியாக வச்சுருக்காங்க Don't shoot me. Okay, okay. No, don't shoot. Oh, this is shooting, yeah? Yes. If you want to shoot me, give me 100 rupees, then no, I will shoot. Not for you. Just I'll show you the location. Okay. You said it will be a nice place. Like, very nice place. So your name? Neighbors coming. Yeah. Your name? My name, you want, so give me 50 rupees. உள்ள பயங்கரமாக தரஃபுல்ல ரத்தமாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மட்டன் சிக்கன் அந்த கடை தான் முட்டை இந்த மாதிரி விற்கிற கடை தான் இந்த சோர் பசார் பக்கத்தில் தான் வந்து காமத்திபுரான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் காமத்திபுரானா என்னன்னு சொல்லிட்டு ப்ராஸ்டியூஷன் நடக்கக்கூடிய ஒரு இடம் மும்பையில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் ஸோ அது வந்து இந்த சோர் பசார் அது வந்து பக்கத்து ஏரியா தான் ஸோ நாங்கள் இந்த சோர் பசாரை விட்டு கிராஸ் பண்ணி போகிறப்பே அந்த இதை கிராஸ் பண்ணி பைக்கில் போகிறப்பே வந்து எங்களுக்கு வந்து அந்த காமத்திபுரா ஏரியாவை கொஞ்சம் கவர் பண்ணி தான் போனோம் ஸோ அந்த ஃபீல் வந்து எங்களுக்கே தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போகிறப்பே வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கேன்னு நம்புகிறேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம் பல்பு வாங்குறதுக்குன்னு பெரிய பல்பு வாங்குறதுக்குன்னு போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா அந்த பந்த்ரா வீட்டு பந்த்ரா சாரி அந்த பந்த்ரா ஃபோர்ட்டுக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த பந்த்ரா ஃபோட்டோ போனப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பேர் வந்து ஷாருக்கான் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க நிறையா பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க எனக்கு வந்து என்ன ஷாருக்கான் வீட்டுக்கு முன்னாடி எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க நம்ம அம்பானி வீட்டுக்கு போய் ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லிட்டு வந்து நாளைக்கு அம்பானி வீட்டுக்கு நான் போகிறேன் அங்கே என்ன நடந்துச்சுட்டு அப்படி லைவாக பாருங்கள் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு ஸோ நாளைக்கு வீடியோ மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் சின்ன வீடியோவாக தான் இருக்கும் ஆனால் மிஸ் பண்ணாமல் நாளைக்கு உள்ள வீடியோ வந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின தாட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வந்து திரும்ப திரும்ப சொல்கிறதா இந்த சேனல் உருவாகிறதுக்கான காரணம் நீங்கள் தான் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது ஏன்னா உங்களோட சேனல் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் வந்து தாராளமாக ஷேர் பண்ணிவிடுங்க பை பை